காக்கை குருவியின் கூடுகள். மரத்தின் மீது ஒரு கூடு இருந்தது. காய்ந்து போன பொருட்களால் அது குப்பை போல இருந்தது. அது காக்கையின் கூடு. இன்னொரு கூடு இருந்தது. அது அழகாக சுத்தமாக இருந்தது. அது குருவியின் கூடு. ஒரு முறை என்ன ஆச்சுன்னா, பயங்கரமான காற்று வீசியது, மின்னல் மின்னியது, மழை பொய்தது. இன்னும் குப்பையாக இருந்த அந்த காக்கை கூடு கலந்து போய்விட்டது. காக்கா மொத்தமாக நனைந்து போனது. காக்கா நினைத்தது, அருகில் உள்ள குருவி கூடு நல்ல கூடாக இருக்கும், நன்றாக உட்கார்ந்து கொள்ளலாம் என்று. காக்கா குருவி கூடின் கதவை தட்டியது. சொன்னது, தங்கச்சி தங்கச்சி, கொஞ்சம் கதவை திறா. காக்கா அண்ணா, கொஞ்ச நேரம் இரு, என் குழந்தையை குளிக்க வைத்து வருகிறேன். கொஞ்ச நேரம் நின்றது. அது சொன்னது, தங்கச்சி தங்கச்சி, கொஞ்சம் கதவை திறா. குருவி சொன்னது, கொஞ்ச நேரம் இருங்கள் அண்ணா, நான் குழந்தைக்கு உடை அணிவித்துக் கொண்டு இருக்கிறேன். கொஞ்ச நேரம் ஆன பிறகு காக்கா மறுபடியும் கதவை தட்டியது. குருவி தங்கச்சி, கொஞ்சம் சீக்கிரமா கதவை திறா. குருவி சொன்னது, இருங்கள், என் பையனுக்கு திஷ்டி போட்டு வைத்துக் கொண்டிருக்கிறேன். ஆனா காக்கா மழையில் முழுவதும் நனைந்து விட்டது. அது குளிரில் நடுங்கியது. பிறகு சொன்னது, குருவி தங்கச்சி குருவி தங்கச்சி, கதவை தரா, நான் மழையில் நன்றாக நனைத்து விட்டேன், குளிரில் நடுங்கு கொண்டிருக்கிறேன். இதை கேட்ட குருவி கதவை திறந்தது. காக்காவை வீட்டிற்கு அழைத்து போனது. உடம்பை துடைத்து கொள்ள டவல் கொடுத்தது. குருவி சொன்னது, காக்கா அண்ணா இங்கே அமருங்கள், நான் குளித்து விட்டு வருகிறேன். காக்காவிற்கு சமையல் அறையிலிருந்து பாயச வாசனை வருவது தெரிந்தது. ஆனால் இருக்க முடியவில்லை, சமையல் அறைக்கு போனது. சூடான பாயச வாசனைக்கு காக்காவிற்கு பசி எடுத்தது. இன்னும் என்ன இருக்கு? அது எதை பத்தியும் நினைக்கவில்லை. பாயசத்தை மொத்தமாக குடித்து விட்டது. குளித்துவிட்டு வந்த குருவி குழந்தைக்கு வைத்திருந்த பாயசத்தை காக்கா குடித்து விட்டது. அதை பார்த்தவுடன் கோபம் வந்தது. எரிகிற அடுப்பில் இருந்து ஒரு கட்டையை எடுத்தது. காக்கா மீது வீசியது. காக்கா வால் மீது கட்டை பட்டவுடன் வால் எரிந்து போனது. கத்தி கதவை தட்டி ஓடி போய்விட்டது. என்னோட வால் எரிஞ்சு போச்சு, என்னோட வால் எரிஞ்சு போச்சு. குருவி தங்கச்சி பாயாசம் சாப்பிட்டேன், என் வால் எரிஞ்சு போச்சு. புத்தி வந்துச்சு, என் வால் எரிந்ததுடன் எனக்கு புத்தி வந்துச்சு.